வணக்கம். ராஜலட்சுமி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை, சென்னை போரூரிலிருந்து. நாம் இப்போ நம்மளுடைய விளக்கு கடையில் நடந்துட்டுருக்கிற விளக்கு கண்காட்சியில் இருக்கக்கூடிய சிறப்பு விளக்குகள் ஒவ்வொரு விளக்காக பார்க்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவு. இந்த சிறப்பு விளக்குகளில் முதல் விளக்காக நாம் பார்க்க இருக்கிறது விளக்கு கடையை வெளி உலகத்துக்கு பிரபலப்படுத்தின விளக்கை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். இந்த விளக்கு அஷ்டலக்ஷ்மி படி விளக்கு அப்படின்னு சொல்லுவோம். இந்த விளக்கு தான் முத முதல்ல ரொம்ப ஃபேமஸ் ஆக்குச்சு. அதனால தான் நான் சென்டிமெண்ட்டாக ஃபஸ்ட்டு விளக்காக இந்த விளக்கை தான் நாங்கள் வந்து கண்காட்சியில் வச்சுருக்கிறோம். இப்போ நம்ம அந்த விளக்கை பார்க்கலாம். இந்த அஷ்டலக்ஷ்மி படி விளக்கு எப்படி நம்ம காமாட்சி விளக்கில் அஷ்டலக்ஷ்மி சுற்றி வச்சு நடுவில் விநாயகர் வச்சுருக்கோமோ அதே மாதிரியான அமைப்பு தான். ஆனால் இதில் வந்து எல்லா லக்ஷ்மியுமே வந்து முழு உருவத்தோடு இருப்பாங்க. 5 இன்ச்சில் உயரத்தில் இருக்கக்கூடிய அஷ்டலக்ஷ்மி அழகாக முழு உருவத்தோடு ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த விளக்கு வந்து ராணியில் 2018 ராணி புக்கில் வந்து என்னை பற்றின ஒரு ஆர்டிக்கல் வந்திருந்தது. விளக்கு கடையை பற்றி நான் கொடுத்த ஒரு பேட்டி ஒன்று வந்திருந்தது, அதில் இந்த விளக்கோட ஃபோட்டோ இருக்கும். ஸோ அதை பார்த்து நம்மளுடைய பழம்பெரும் நடிகை விஜயகுமாரி அம்மா தினத்தந்தி ஆஃபீஸ்க்கு கால் பண்ணி அதில் அந்த நம்பர் வாங்கி எங்களுக்கு கால் பண்ணி ரொம்ப ஆசையாக அந்த விளக்கை வந்து அவங்க வீட்டுக்கு வந்து வர வச்சாங்க. அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். இந்த அஷ்டலக்ஷ்மி அவங்க வீடு முழுக்கவே வந்து அஷ்டலக்ஷ்மி கான்செப்டில் நிறையவே இருக்கும். ஸோ நாங்கள் அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு எங்களுக்கு அவங்க இன்ட்ரடியூஸ் ஆகிறதுக்கு இந்த அஷ்டலக்ஷ்மி விளக்கு ஒரு காரணமாக இருந்தது. அவங்களுக்கு இந்த விளக்கு கொடுத்தோம். அதுக்கப்புறமா பெரிய கிளை விளக்கும் எங்கள் கிட்டே வாங்கினாங்க. 4-5 அடி உயரத்தில் உள்ள கிளை விளக்கு ஒன்றும் அவங்களோட வீட்டில் அலங்காரமாக வாங்கினாங்க. மியூசிக்கல் செட்டு அது மாதிரி அவங்க நிறையவே கலெக்ஷன்ஸ் அவங்க எங்ககிட்ட இருந்து எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போவும் நல்ல ஒரு உறவை கொடுத்தது இந்த விளக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த விளக்கில் வந்து நம்ம எண்ணெய் ஊற்றி ஏற்றுற மாதிரி தான் இந்த பார்ட் கொடுத்துருக்குறோம். ஆனால் நம்மக்கிட்ட இருந்து வாங்கிட்டு போன கஸ்டமர் கொடுத்த ஐடியா தான் இது. நான் முழுசாக இதில் விளக்கில் எண்ணெய் ஊற்றி ஏற்றுறதுக்கு பதிலாக இதில் அழகாக நான் பூவை போட்டு வச்சு இந்த இடத்துல ஒரு அகல் வச்சு ஏற்ற போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதே மாதிரி இன்றைக்கி நம்மளுடைய விளக்கு கண்காட்சியில் இதை வந்து அழகாக செட் பண்ணியிருக்கிறோம். உள்ளே வந்து அம்பாளுக்கு உகந்த நம்ம லக்ஷ்மி தாயாருக்கு உகந்த தாமரைப்பூ வச்சு அழகாக இதை செட் பண்ணியிருக்கிறோம். பக்கத்தில் இருக்கிற ஆன்டிக் விளக்குமே நல்ல டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆன்டிக் மாடல் விளக்கு. அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது கிளி, பின்னாடி வந்து வால் மேலே இன்னொரு விளக்கு தொங்குற மாதிரி ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ரெண்டு விளக்கையும் பக்கத்தில் வச்சு அலங்காரம் பண்ணியிருக்கிறோம். ரொம்பவே பிரம்மாண்டமாக இருக்குது. உள்ளே வர்ற எல்லாரையுமே இந்த விளக்கு கவர்ந்து இழுக்குது. இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து சிறப்பான விளக்குகள் பதிவு இந்த 15 நாளுமே உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு விளக்குமே விளக்கு கடையில் சிறப்பு தான். அப்படின்னாலும் ஒரு சில விளக்குகளுக்கு பின்னாடி ஒரு ஸ்டோரி இருக்குது, அதையும் சொல்லி உங்களுக்கு அந்த விளக்கை பற்றியும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மீண்டும் இது மாதிரி ஒரு நல்ல பதிவோடு விரைவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.